ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டி டேச் யூடியூப் சேனல். 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ரெடியூஸ் சிலபஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வெளியிட்ருக்காங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இதில் வந்து பிடிஎஃப் ஒன்று தான் ஷோ பண்ண முடியும் அப்படின்றனால தமிழ் மீடியம் மட்டும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு 12th எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் 8 யூனிட் அப்படின்னம்னா 8மே இருக்குது, ஆனால் இடையில இருக்கக்கூடிய ஒரு சில சாப்டர்லாம் குறைச்சிருக்காங்க. 4வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் இதழாளர் பாரதி மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே கிடையாது. 2nd யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உரைநடை கிடையாது. 1st யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செய்யுள் உரைநடை இலக்கணம் இருக்குது. துணைப்பாட கதை 6ம் திணை இருக்கு இல்லையா, அந்த 6ம் திணை அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி இது எல்லாமே இப்போதைக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்மளுடைய சேனல் மூலமாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இப்போதைக்கு இதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.